ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சுதாஸ் டைரி. திஸ் இஸ் சுதாஸ்ரினிவாசன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டா ஐடியோ இருக்குது, நீங்கள் அங்கே வேணாலும் என்ன ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே நாளில் உங்களோட ஃபுல் பாடியும் க்ளோயிங்காக நல்லா பிரைட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான குளியல் பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு குளியல் பொடி வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் வந்து எவ்ரிடே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் அது கம்யூனிட்டிலையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன், அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் எனக்கு வந்து அனுப்பிட்டுருக்கீங்க. டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணிங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து ஹெல்ப் ஆயிருக்குன்றதும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, அதே மாதிரி சூப்பரான ஒரு குளியல் பொடி தான் நான் எனக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பேத்திங் பவுடர் வந்து ஒரு தங்க குளியல் பொடி, அதாவது கோல்டன் பேத் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேத் பவுடரை நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதாவது உங்களோட ஃபுல் பாடியுமே கோல்டு மாதிரி எப்படி க்ளோயிங்காக இருக்குமோ அந்த மாதிரி உங்களோட பாடி மாறுன்றதுக்காக தான் இதுக்கு வந்து கோல்டன் பேத் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த பேத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபுல் பாடியுமே சூப்பரான ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், இல்லை பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அண்ட் க்ளோயிங்காக பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக வந்து மாறும். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபவுட் 10 ஏஜ்லேருந்து எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த கோல்டன் பேத் பவுடர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எனக்கு ஐ காட் அ மெயில், ஒரு ரெண்டு மெயில் வந்து வந்திருந்தது, ரொம்பவே வந்து ஒரு லென்த்தியான மெயில். அந்த மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நேம்லாம் சொல்ல, பட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போது, ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து என்ன ப்ரைமர், என்ன கன்சீலர், என்ன ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய குவரிஸ் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, இதை வந்து பண்ணாதீங்க, டோன்ட் டூ இட். ஏன்னா நீங்கள் வந்து மேரேஜுக்கு எப்படி ஸ்கின் கேரை வந்து எப்படி நீங்கள் அந்த ரொட்டீனை கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிக்கணுமே தவிர, இப்போவே நீங்கள் வந்து ப்ரைமர் ஃபவுண்டேஷன் அதை பற்றின விஷயம் பேசிக்கான நாலேஜ் இருக்கலாம், பட் அதை நீங்கள் போட்டு அன்றைக்கி நீங்கள் ப்ரைட்டாக தரணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்கின் கேர் ரொட்டீங்கிறது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைனா பேசிக்கான ஒரு சில விஷயம், ஹோம்மேடாக நம்ம நிறைய பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ சும்மா சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, அண்ட் அந்த பேத் பவுடர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இந்த பேத் பவுடரும் ஐம் பிரிட்டி ஷோர் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி யுவர் ஃபேவரட் பேத் பவுடர் ஃப்ரம் நவ் ஆன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின்னும் கிளியரான ஸ்கின்னும் இருந்தால் மட்டும்தான் அந்த மேக்கப் எல்லாமே அன்றைக்கி வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான ரொட்டீனை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணால், எவ்ரிடே 2 times வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். 2 times இந்த சென்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் வாஷ் பண்ணாதீங்க, 2 times பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ரொம்பவே நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, அந்த மாதிரி பொல்யூஷனில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா 3 times பண்ணலாம். மற்றபடி அதுக்கு மேலே அதிகமாக வாஷ் பண்ணுறதும் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. அண்ட் உங்களோட ஃபுல் பாடியுமே நீங்கள் வந்து ஈவன் ஸ்கின் டோனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பேத் பவுடர் இல்லை வந்து உங்களோட ஃபுல் பாடி பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிரைடல்காகவே ஒரு ஸ்பெஷலான டெடிக்கேட் வீடியோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த பேத் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 10 இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டர்மரிக் பவுடர் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பேபிஸை வந்து எப்படி கேர் பண்ணுறது, எப்படி அவங்களை வந்து பிரைட்டாக வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக சீக்கிரமே வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களோட ஸ்கின் டோனை நல்லா ஈவனாக கொண்டு வரணும், நல்லா பிரைட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியும் 1 or 2 months முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். மற்றவங்க வந்து நார்மல் டேஸ்லேயே இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மட்டும் நம்ம பிரைட்டாக ரெடி ஆகிறது பெருசு இல்லை. எப்போவுமே நம்ம வந்து ஸ்கின் க்ளோயிங்காக வந்து வச்சுருந்தோம்னா அது எப்போவுமே சும்மா லைட் மேக்கப் போட்டாலே நம்ம நார்மலாக அழகாக தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு தான். அண்ட் இந்த பிரைட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறது நமக்கு பேசிக்காகவே தெரியும், என்னெல்லாம் சாப்பிடணும், அந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேத் ரொட்டீனை நீங்கள் மாற்றணும். ஸோ பேத் ரொட்டீனை நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு சோப்பை வாங்குவோம், சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்த உடனே அது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஸ்கின் ஃபுல்லாக வந்து ட்ரையாக மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேத் பவுடரை நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேத் பவுடர் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து மெதுவாக தேய்ச்சி குளித்து அதை ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாகவே க்ளோயிங்காக நல்லா பிரைட்டாக மாறி இருப்பீங்க, ஈவன் ஸ்கின் டோனாக உங்கள் ஸ்கின் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன், நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த பேத்திங் பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம சோப் யூஸ் பண்ணணுமா? இது வந்து நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்னா அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து சோப் போட்டு குளித்தாதான்
குளித்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சோப் போட்டு குளிச்சிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அந்த பேத்திங் பவுடர் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 minutes வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்காது, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சோப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். அண்ட் க்ரூமிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்கணும். அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சரீஸ், இந்த ட்ரெஸ்ஸிங், இது எல்லாமே அதுக்கப்புறமா தான் வந்து வரும். நமக்கு கிளியர் ஸ்கின் இருந்தாலே நம்ம எந்த ஒரு பெருசாக எதுவும் பெருசாக ஃபவுண்டேஷன் அது இது இதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக சிம்பிளாக வந்து நீங்கள் ரெடி ஆனாலே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பாப்பா இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை வந்து 40 ஏஜை தாண்டவங்களா கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ரூமிங் பண்ணி பயங்கர ஃபேஷனாக மாடர்னாக இருக்கும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ப்ரெசன்டபுளாக இருக்கணும், ஜஸ்ட் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கணும் நீங்கள் நினச்சாலே அதுக்கான விஷயத்தை நீங்கள் நார்மலாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை வந்து நீங்கள் க்ரூம் பண்ணும்போது இல்லை ஜஸ்ட் ஒரு சிம்பிளான செல்ஃப் கேர், நீங்கள் உங்கள் கிச்சனில் கிடைக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து உங்களை க்ரூம் பண்ணும்போதே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேஸை பார்த்தாலே அவங்கள வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் உங்களோட பாசிட்டிவிட்டியை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரெசன்டபுளாக இருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டோம். இப்போ டிலே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக அந்த குளியல் பொடி, அந்த பேத்திங் பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த குளியல் பொடி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸை காட்டும். ஸோ 2 நாள், ஜஸ்ட் 2 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் எப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போயும் வந்து சொல்லுவீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே, இந்த குளியல் பொடி நீங்கள் பண்ணுறதுக்கு பேசிக்காகவே ஒரு 4 பொருள் தான் தேவை. நீங்கள் பாய்ஸாக இருந்தால் 3 மட்டும்தான் தேவை. 3 இன்கிரீடியன்ஸ், மூணுமே வீட்டில் எல்லாருக்குமே கிடைக்கும். எவ்ரிடே ரொம்ப நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு அதுக்குன்னு ரெடி பண்ணி வாங்குற மாதிரிலாம் இருக்காது. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த கோல்டன் பேத் பவுடர் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக தேவையான இன்கிரீடியன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பருப்பு, அதாவது சிவப்பு பருப்பு நீங்கள் வந்து தமிழில் நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் மசூர் தால் இல்லை மைசூர் தால், இந்த 2 நேம்லையுமே வந்து நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ரெட் லென்டில் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மைசூர் தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட். இது உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ரெகுலராக அந்த ரிச்சுவல்ஸில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராக ஒர்க் ஆகும். ஸ்கின்னை வந்து சூப்பராக லைட்டன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கார்ஸ் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் வந்து அதிகப்படியான எசென்ஷியல் மினரல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மசூர் தாலை நீங்கள் வந்து ஊற வச்ச தண்ணி, அதாவது இது தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் சமையல் கூட பண்ணலாம். இது நார்மலாக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பருப்பு தான். ஸோ இதை சோக் பண்ண அந்த வாட்டரில் நீங்கள் முல்தானி மட்டியை மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்ல ஸ்கின் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெட் லென்டில் சீட்ஸ் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து உங்களோட கிச்சனில் எவ்ரிடே கிடைக்கக்கூடியதான். அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பருப்பு வந்து உங்களுக்கு 1/2 கப் வந்து தேவைப்படும். நான் இப்போ வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதோட அளவு எல்லாமே நான் அது கூடயே சொல்லிடுறேன். ஸோ இந்த கோல்டன் பேத் பவுடர் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு செகண்டாக என்ன இன்கிரீடியன்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பீல் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து நிறைய பேர் உடனே கேட்பீங்க, நீங்கள் வந்து நாட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நார்மல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நாட்டு ஆரஞ்சு, அதாவது இந்த கமல ஆரஞ்சு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை தான் யூஸ் பண்ணும், அதுதான் பெஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த நார்மல் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் ஆயிலியாக இருந்தாலும் இந்த ஆக்னிலாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட ஸ்கின்க்கு அது வந்து நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் தான் இது. இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோ டவுன் பண்ணும். அண்ட் சன் டேமேஜையும் சரி பண்ணும். உங்களோட ஸ்கின்ல போர்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் இது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்சு பீலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கிற வெயிலில் ஒரு 2 நீங்கள் நல்லா காய வச்சாலே போதும், சூப்பராக வந்து நல்லா காஞ்சிடும். மொறு மொறுன்னு எந்த ஒரு ஈரமும் அதில் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஆரஞ்சு பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட தோலெல்லாம் இனிமேல் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் உங்களோட பேத்திங் பவுடருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற இந்த பவுடரில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணாமல் மொத்தமே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபுல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோல்டன் பேத் பவுடருக்கு நம்ம நெக்ஸ்ட்டாக எடுத்துருக்க இன்கிரீடியன்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டோட இந்த மாதிரி கேரட்டை துருவி நான் வந்து எடுத்திருக்கேன். கேரட் துருவினா மட்டும் போதாது, நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நீங்கள் நல்லா துருவினதுக்கப்புறம் வெயிலில் காய வைங்க. இது வந்து ஒரு 2-3 hoursலேயே நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடும், பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்ச ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கனகாம்பரம் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய வச்சு அந்த கேரட்டை பீல் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட 3rd இன்கிரீடியன்ட்.
ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு மாய்ஸ்டரை கொடுத்து உங்களோட ஸ்கின்னை எலாஸ்டிசிட்டியோட மெயின்டைன் பண்ணும். இதில் பீட்டா கேரட்டின், விட்டமின் சி ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் அவங்க கேரட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ஸ்கின்ல இருக்க பொல்யூஷன், இந்த டர்ட், அப்புறம் பிளாக் ஸ்பாட்ஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு கேரட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருக்க மூணு இன்கிரீடியன்மே இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்க இன்கிரீடியன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர். இந்த டர்மரிக் பவுடர் நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின்ல எதுவும் ரேஷஸ்லாம் எதுவும் வராமல் உங்களை பாதுகாக்கும். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்தீங்கன்னா பாய்ஸாக தான், நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்க இன்கிரீடியன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, இந்த குளியல் பொடிக்கு எதுக்கு கோல்டன் பேத் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக கோல்டு மாதிரி மாற்றும். ஸோ இது நாலு பொருளுமே பாருங்கள், இது நம்ம பேத்திங் பவுடர் பண்ணும்போதும் நல்லா கோல்டு கலரில் தான் வரும், உங்களோட பாடியும் அந்த மாதிரி தான் மாறும். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கோல்டன் பவுடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நாலு இன்கிரீடியன்மே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு பீல வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு போட்டு அதை வந்து பவுடர் பண்ணுங்கள், இல்லைனா அது வந்து சரியாக அரையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆரஞ்சு பீலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக புட்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோட ஸ்கின் எல்லாத்தையும் நான் நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேத் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இந்த கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு எடுத்து நல்லா கிரேட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. சரி, வாங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து மிக்சி பவுல்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக பீசஸாக பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பீலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் நம்ம வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ ஓகே, இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதே மாதிரியான ஒரு கப்பில் 1/2 கப் வந்து இந்த மசூர் தால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி காய வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த டர்மரிக் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா தாராளமாக 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக வரும். நீங்கள் 7 நாள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா காற்று போகாத, தண்ணி படாத இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இதை வந்து நான் மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரோமேட்டிக்காக, ஹெர்பலாக, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். 100% நேச்சுரலாக நம்ம வந்து ஹோம்மேடாக அதை பண்ணுறோம். நல்லா வந்து ஃபைன் பவுடராக நான் இப்போ வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 முறை நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சோப்பும் உங்களுக்கு தராத பெனிஃபிட்டை வந்து இது கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து ஹெர்பலாக சூப்பராக உங்கள் ஸ்கின்லேருந்து வந்து ஒர்க் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்புமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில், சூப்பராக வந்து கோல்டு மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மசூர் தாலை வந்து நீங்கள் வெயிலில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த ஹார்டான பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் நீங்கள் திரும்பவும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி திரும்பவும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, இப்போ நம்மளோட சூப்பரான தங்க குளியல் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக நல்லா பவுடராக, ஸ்கின்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கொண்டு வராது. ஃபுல்லாக ஆயுர்வேதாவோட பவுடர் தான் இது. மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பவுல்குள்ளே போட்டுக்கிறேன். நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டாக அந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த குளியல் பொடியில் உங்களுக்கு உடம்புல ஃபுல்லாக எல்லா இடத்துலையும், ஃபேஸ், கண்ணு, காது, எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா அப்சர்வ் பண்ண விட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. சூப்பராக உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக எப்போவுமே இல்லாத மாதிரி சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து 2 நாள்லேயே நீங்கள் உங்களால் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரொட்டீன்லேயே இதை நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஏஜில் இருக்கவங்களா இருந்தாலும், அதாவது அபவுட் 10 ஏஜ்லேருந்து எந்த ஏஜில் இருக்கவங்களா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த கோல்டன் பேத் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கோல்டன்
பார்த்தோட நம்ம வீடியோவில் எப்படி சொல்லணுமோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்யுங்க. சூப்பராக வந்து செம்ம ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 டேஸ்லேயே உங்களோட ஸ்கின் ஷேட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சூப்பராக 2-3 ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. அண்ட் 2 நாள்லேயே சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இந்த ஆரஞ்சு பழத்தோட காய வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 நாள் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாமே ஈஸி. ஒரு ஹாஃப் டேலேயே வந்து மைசூர் தால் வந்து காஞ்சிடும். ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த கோல்டன் பாத் பவுடர் இன்றைக்கே வந்து ட்ரை பண்ணுங்க. வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. நல்லா காய வச்சுட்டு 2 நாளில் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸையும் மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஞாபகமாக லைக் பண்ணுங்க. அண்ட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சாலோ அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோடு உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் சி யூ பாபா ஃப்ரம் சுதா. பாய் பாய்.